ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீல்ஸ் ஹீல்ஸ். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் பற்றி தான். ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேடிஎம் ஆர்சி 200 மோட்டோ ஜிபி எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டுக்கோம் நம்ம சேனலில். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நிறையா பேருக்கு பிடிச்ச யமகா R15 V4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வண்டிக்கான ஒரு கம்பாரிசன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ரெண்டு வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, லுக் வைஸ் தான். ஸோ கம்பேரிசன் அப்படிங்கும் போதில் லுக் வைஸ் வந்து சத்தியமாக எனக்கு தெரில எது நல்லா இருக்குதுன்னு சொல்லணும்னு. ஏன்னா ரெண்டுமே வந்து தார் மாறாக இருக்குது. ஸோ எனக்கு R15 வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பட் இந்த வண்டியுமே விட்டு கொடுக்க முடியல, அந்தளவுக்கு ஒரு ஜைஜாண்டிக் லுக் கொடுக்குது. லைட்டாக ஸ்லிம்மராக இருக்குது, பட் ஸ்டில் லுக்ஸ் ஹாட்டர். ஸோ லுக் வைஸ் பார்க்கும் போதில் ரெண்டு வண்டிக்குமே ஒரு 5 star 5 star ரேட்டிங் தான். அண்ட் தென் ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ இதில் ரெண்டுக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மோக்டு வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நார்மலான டிரான்ஸ்பரண்ட் வைப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. பட் இது வந்து வண்டியோட வராது, இது வண்டி ஓனர் வந்து தனியாக அவர் வாங்கி போட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம வேறு அப்புறமா கேட்போம். ஸோ இந்த வண்டிக்கு கம்பெனி தரப்புலேருந்து கொடுக்குறது வந்து ஒரு ஃபோல்டபுள் மிரர் கொடுக்குறாங்க. அண்ட் கேடிஎம்லேயுமே ஒரு ஃபோல்டபுள் மிரர் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம்மில் ஒரு 180 degree பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபுல்லாகவே சுற்றுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபோல்டபுள் மிரர் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், ஒரு மிரரில் ஒரு மைனரான ஒரு டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே கீழே லைட்டுக்கு போனோம் அப்படின்னா எல்இடி லைட்ஸ் வருது ரெண்டுக்குமே. அண்ட் இதில் வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டிஆர்எல் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டியோட டிஆர்எல்லோட லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இண்டிகேட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படியே ஹெட்லைட்டுக்கு மேலேயே வந்து இன்டிகிரேட்டடாக வருது. அண்ட் இங்கே R15 பார்த்தோம் அப்படின்னா யமகா தரப்புலேருந்து அடம் பிடிச்சிக்கிட்டு மாற்றவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதே ஹாலோஜனோட இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். அதை மட்டும் கொஞ்சம் எல்இடியாக மாற்றினா என்னதாக தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ யமகாவில் அதை மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அப்படியே நம்ம ஹேண்டில் பார் பார்ப்போம். ஸோ ரெண்டு வண்டிக்குமே நல்ல ஒரு சூப்பரான ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்சியில் வந்து ஓரளவுக்கு ஹைட்டாகவும் இருக்குது, ஒய்டாகவும் இருக்குது ஹேண்டில் பார். அதே R15 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, ஒய்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு R15 நல்லா தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஓரளவுக்கு ஒய்டாக இருக்குது, அது ஒரு வித்தியாசமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ எல்லாமே டிஃப்ரென்ஷியேட்டுங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ ஓட்டுறவங்களோட ஹேண்டிலிங்கை பொறுத்து அவங்களோட கம்ஃபர்ட்னஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்படியே ஹேண்டில் பார் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எப்பயுமே வர அந்த நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க, வித் கியர் இண்டிகேட்டர், ஆர்பிஎம் மீட்டர், அந்த அந்த ஃபியூவல் எக்கனாமிக் எல்லாமே இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிளா பிளா பிளா, சோ மெனி திங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே. இங்கே பார்த்தோம் நம்ம யமகா R15 பார்த்தோன்னா எக்கச்சக்கம், இதுக்கே தனியாக ஒரு வீடியோ போடலாம் போல் அவ்வளோ கண்டென்ட் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இங்கேயே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பிரைட்னஸ் கூட சேஞ்ச் பண்ணி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அண்ட் மொபைல் கனெக்ட் பண்ணியிருந்தால் யார் கால் பண்ணுறா எல்லா டீட்டெயில் வரும், மெசேஜ் வந்தாலும் வரும். ஸோ ஒரு மினி காரில் இருக்க ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு உண்மையிலே பெரிய விஷயம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்தது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் அப்படியே நம்ம சைடுக்கு போய் சைடு ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா R15 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பல்கினஸ்ஸாக இருக்குது. ஒரு எப்படி சொல்ல, ஒரு கொடைக்கானல்லாம் போயிருந்தீங்கன்னா பைசன் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு முரட்டு வண்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு R6 R7 அந்த ரேஞ்சுக்கு ஒரு பல்கினஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம் கேடிஎம்மில் அப்படின்னா ஃப்ரண்ட்டு வரைக்கும் வந்து ஒரு நல்ல மாடு மாதிரி இருக்குது. பின்னாடி வந்தோம் வர வர அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லி ஆடு மாதிரி ஆயிடுது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இதை மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து சூப்பராக ஒரு மாதிரி பல்கியாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடு வியூ பார்க்கும் போதில் கேடிஎம்மை விட R15 வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு அப்பியரன்ஸ், ஒரு அப்பீலிங்கான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ சீட்டில் வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி கிட்டத்தட்ட அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் குஷனிங் தான் கொடுத்துருக்காங்க சீட்டு. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி நல்ல சாஃப்ட்டாகவே ஒரு குஷன் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம், ரியருக்கும் சரி ஃப்ரண்ட்டுக்கும் சரி. அண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதுன்னா, ஸோ கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ கிராப் ஹேண்டில்ஸ் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பின்னாடி உட்காந்து போகிற ஆளுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யமகா தரப்புலேருந்து V2 V3 V4 எல்லாத்துலேயுமே இந்த பீஸ் வந்து உடையிறக்காண்டியே வச்சுருக்காங்க, அந்த மாதிரியே சொல்லலாம். ஸோ வந்து இது இருக்கதே வந்து எல்லோரும் ஏறி உட்காரும் போது தான் மேக்ஸிமம் இந்த ஃபுட்ரெஸ்ட்டில் கூட கால் வைக்க மாட்டோம், அப்படியே தூக்கி வைப்போமா. ஸோ நம்ம தொடர் இருக்கலையே அந்த பார்ட் இதை அழுத்தி உடச்சிரும். ஸோ உடச்சோ நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், சாரி மச்சான்ட்டு முடிச்சிடுவான். ஆனால் ஷோரூமில் காசு கட்டுறது நம்மளாக தான் இருக்கும், ஐ மீன் வண்டி ஓனராக தான் இருக்கும்.
ஸோ அந்த ஒரு பெரிய டிராபேக் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே பேக் சீட்லேருந்து பேக் வந்தோம் அப்படின்னா எல்இடி டெயில் லேம்ப்ஸ் தான் ரெண்டு வண்டிக்குமே வருது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பார்க்க நார்மலாக இருக்குது, அண்ட் இங்கே வந்து பயங்கர ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க கேடிஎம்ல. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வருது, ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் வந்து எமகா எப்பயுமே திருந்தாத, ஐ மீன் எப்பயுமே மாறவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா ரியர் டயர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் இங்கே வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அண்டர் பெல்லி, அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாஸ்ட் வருது. இது ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாஸ்ட் கொடுத்தது நல்ல விஷயம் தான், நல்லாயிருக்கும். அது ஓட்டுறதுக்கு அந்த ரெவ் பண்ணும் போதில் அந்த ஃபீல் எவ்ரி திங் இஸ் லைக் சூப்பர் குட். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் ஒரு ஆர்சியில் வந்து 200cc இன்ஜின் கொடுத்தாலுமே 150 இன்ஜின் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓட்டும் போதில் ஒரு சூப்பரான ஒரு புல்லிங் பவராக இருக்கட்டும், ஒரு டார்க்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கேடிஎம் ஆர்சி 200 இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ ரியர் சஸ்பென்ஷன் ஆகட்டும் நல்லா ஒரு வைடர் சைஸில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஆகட்டும் அதுவுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, WBFX தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது, நல்ல ஒரு மேடு பள்ளமாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு நாமினலான ஸ்பீடில் போய் விட்டோம் அப்படின்னா நல்லாவே சஸ்பென்ஷன் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பெட்டர் R15 இல்லை RC 200 அப்படின்னா சஸ்பென்ஷன் வைஸ் கண்டிப்பாக RC 200 நல்லாவே இருக்கு. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா பில் குவாலிட்டிங்கிற ஒரு முக்கியமான ரோல் வரும் இல்லையா. ஸோ அதில் யார் வின் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் பாடியில் பில்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர் பிளாஸ்டிக் அதிகமாக வச்சுருக்காங்க, ஆனால் ஃபியூல் டேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃப்ரேம் எல்லாமே ஸ்பிளிட் ஃப்ரேம் அப்படிங்கிறனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மேஜராக ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பிளிட் ஃப்ரேம் இருக்கும் போதில் உங்களுக்கு வந்து ஈஸி டு சர்வீஸ் காஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்பேர்ஸ் வைஸ் பார்க்கும்போதில் யமஹா R15 வந்து கம்பேர் பண்ணும் போதில் ரொம்பவே ஸ்பேர்ஸ் ரேட் எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது கம்பேரிங் டு RC 200. இந்த ரெண்டு வண்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டி வந்து பயங்கரமான ஹை மெயின்டெனன்ஸ், இந்த வண்டி வந்து லோ மெயின்டெனன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக கிடைக்கும், அவைலபிளாகவும் இருக்கும், ரேட்டும் சீப்பாகவும் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேர்ஸ் மேபி லேட் ஆகலாம், டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஷோரூம். அண்ட் ஆல்சோ ஸ்பேர்ஸோட காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி R15 கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ ஹை மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா ஆர்சி, லோ மெயின்டெனன்ஸ் பார்த்தா R15. ஹைட் வைஸ் பார்க்கும்போது R15 வந்து ஷார்ட் ரைடராக இருந்தீங்கனாலுமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் ஆர்சிக்கு வந்து அப்படி கிடையாது. டால் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கால் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக லேண்ட் ஆகாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்டோ ஹைட்டோ அதெல்லாம் மேட்டர் இல்லை, உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பழகிக்குவீங்க, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்குவீங்க. அண்ட் லாங் ரைடுக்கு எந்த வண்டி சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அந்த வண்டின்னு கிடையாது, எல்லா வண்டியுமே சூட் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட டிரைவிங்கோட மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. அண்ட் ஃபைனலி R15 version 4 ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 220,000 அப்ராக்ஸாக வருது. அண்ட் அதுவே கேடிஎம் RC 200 ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250,000 கிட்டத்தட்ட அப்ராக்ஸாக வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 30,000 டிஃப்ரென்ஸில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ லைட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் லைட்டுங்கிறனால இதுவும் தாறுமாறாக தான் இருக்குது. ஸோ லைட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ 30,000 டிஃப்ரென்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பில்ட் குவாலிட்டி மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேடிஎம் RC 200 அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவங்க பிராண்டிங்காண்டி அந்த காஸ்ட் வச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வாங்குவீங்கிறது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம அடுத்து இதே மாதிரி ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். அண்ட் உங்களுக்கு நாங்கள் வேறு என்ன பைக் ரிவ்யூ பண்ண நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய்.